ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வரகு ரைஸ் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த ரைஸ் வரகு ரைஸு மற்ற சிறுதானியத்தோட கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கிறதுனால இது நம்ம ரைஸுக்கு ஈக்குவலாகவே இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ரைஸை நம்ம பயன்படுத்துகிறனால கிளைசிமிக் லெவலும் குறையும், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கும் படிப்படியாக அவங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போது இந்த வரகரிசி சாம்பார் சாதத்துக்கு நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே நிறைய காய்கறிகளும் எடுத்துருக்கிறேன். இதில் என்ன காய்கறிலாம் எடுத்துருக்கேன்னா, பீன்ஸுக்கு கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, கொஞ்சம் மொச்சை, மொச்சைக்காய் சொல்லுவாங்களே அந்த மொச்சைக்காய், அடுத்து ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வரகரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு வரகரிசிக்கு நான் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த காய்கறிலாம் நான் இப்போ நறுக்கி வச்சுருக்கிறேன். அதோட அந்த வரகு அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு, குக்கரில் சூடானதும் ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். காய் போடுற வரைக்கும் நம்ம குறைஞ்ச ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டுருக்கலாம். எல்லா காயும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதங்கின பிறகு அந்த கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வரகு அரிசி சேர்ந்த நம்ம உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு பிளட் ப்ரெஷரும் குறையும், அதே மாதிரி நமக்கு வந்து உடல் எடையும் குறையும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கிறோம். இதோட கொஞ்சம் ஒரு அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் காயப்பொடி நான் சேர்த்துருக்கிறேன், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன், அதோட கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, அது மாதிரி வரகு அரிசியும் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் காயோடு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் 2 விசில் வர வரைக்கும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 1 பொட்டேட்டோவும் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு, நான் குக்கரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி விசில் அடங்கின பிறகு கொஞ்சம் நாம் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாட்டை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதோட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் சோம்பு கொஞ்சம் எடுத்து அதை நுணுக்கிக்கிறேன். அதை கொஞ்சமாக பொடி பண்ணால் போதும். அதோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோம்பையும் தூள் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்கறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் காஞ்ச உடனே அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவு வதக்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம இதை வதக்கினா போதும். இதோட கருவேப்பிலை சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வதக்கிடுவோம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்காம அதுக்கு பதிலாக நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுமாதிரி கோவக்காய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் டிஷ்ஷாக கூட இதுக்கு சாப்பிட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தபடி இது 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் 1 நிமிஷத்துக்கு அந்த பேனை மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆன பிறகு திருப்பி நம்ம அந்த உருளைக்கிழங்கை மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இல்லை, நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போதே நம்ம சோம்பையும் பொடி பண்ணி வச்சுருக்க சோம்பையும் சேர்த்துக்கணும். உப்பு, மிளகாத்தூள், சோம்பு, ஜீரகத்தூள் இதை சேர்த்துக்கலாம்.
அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம பேனை மூடி வச்சு மறுபடியும் வேக வச்சுட்டு அதை எடுத்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவு உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். லேசாக வதக்கி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் சாதம், வரகு சாம்பார் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.